ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இது உங்கள் கேப்டன் ராப் கேமிங் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்க் சர்வே லெவல் அப்படின்னு ஒரு புது கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ப்ளே வீடியோ முழுக்க முழுக்க இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் நான் நம்பர். பிகாஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிபிள் மேக் பண்ணுறதுக்கான வீடியோ தாங்க. அப்படி என்ன கிபிள் நம்ம மேக் பண்ண போகிறோம்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆர்க் மொபைலில் இருக்கிற ஆல்ஃபபெட் ஆர்டரில் இருக்கிற எல்லா டைனோஸோட எக்கையும் எடுத்து அண்ட் அந்த எந்தெந்த டைனோட எக் மூலிமா நம்மளுக்கு கிபிள் மேக் பண்ண முடியுமோ அந்த கிபிளெலாம் எந்தெந்த மெத்தடில் மேக் பண்ண முடியும் அண்ட் அந்த கிபிள் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெசிபி அண்ட் அந்த கிபிளோட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் யாரோட கிபிள் நம்ம மேக் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புல்மோனோஸ்கார்பியஸோட கிபிள் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ புல்மோனோஸ்கார்பியஸோட கிபிள் யாரை டேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது அண்ட் அவனோட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அந்த கிபிள் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெசிபிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கை நல்லா போட்டுங்க. அப்போ தடுத்து ஆர்க் வீடியோஸ் போடும்போது நீங்கள் அதை பற்றி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் நம்ம கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் புல்மோனோஸ்கார்பியஸ் கிபிள் மேக் பண்ணுற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டே டியூன். ஓகே, புல்மோனோஸ்கார்பியஸோட கிபிள் யார் யார் அட்டெம்ப் பண்ணி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரெக்ஸ் அட்டெம்ப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீசில் பஃபோ, அதுனா பீல்சி பஃபோ எப்படி வேணால் சொல்லலாம், ஃப்ராகை டேம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு க்ரீச்சர்ஸை நம்ம டேம் பண்ணுறதுக்கு இந்த புல்மோனோஸ்கார்பியஸோட கிபிள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ புல்மோனோஸ்கார்பியஸோட கிபிள் மேக் பண்ணுறதுக்கான ரெசிபி நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேங்க. அது ஒன்றும் இல்லை, புல்மோனோஸ்கார்பியஸோட எக் தேவைப்படும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமீட் ஜெர்க்கி தேவைப்படும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாங் கிராஸ் தேவைப்படும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொஜபெரி ஃபைபர் வாட்டர் ஸ்கீனை போட்டு குக்கிங் பாட்டை பொறுத்த வரைக்கும் 30 seconds ஆகும். அதுவே நீங்கள் இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு 2 seconds ஆகும். அண்ட் இந்த கிபிள் மேக் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான மெத்தடில் நம்ம மேக் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, குக்கிங் பாட்டில் பண்ணிக்க முடியும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான இண்டஸ்ட்ரியல் குக்கரில் பண்ணிக்க முடியும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான செஃப் ஸ்டேஷன்லேயே வாங்கிக்க முடியும். பட் ஃபஸ்ட் டைம் நீங்கள் செஃப் ஸ்டேஷனில் பை பண்ண போகிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 amber தேவைப்படும். ஒன்ஸ் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் 20 amber கொடுத்து உங்களால் மிக்ஸை மட்டுமே வாங்கி பண்ணிக்க முடியும். ஒரு 50 mixக்கு 3 kibble கிட்ட கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அது ஆம்பர் கொடுத்து இவனோட கிபிள் மேக் பண்ணுறதுக்கு பதிலாக இவனை ஈஸியாக டேம் பண்ணிவிட்டு வந்துடலாம், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இவன் எங்கெங்கெல்லாம் ஸ்பானாவான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மவுண்டன் சைடில் ஸ்பானாகி சுற்றிட்டு இருப்பான் அண்ட் கேவுக்குள்ளேயும் இருப்பான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இவனை டேம் பண்ணிக்கலாம். இவனை டேம் பண்ணுறதுக்கான வீடியோக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. இவனுக்கு ஸ்பாயில்டு மீட் போட்டாலே ஈஸியாக டேம் ஆகிடுவான். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 புல்மோனோஸ்கார்பியஸோட எக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ 10 kibble மேக் பண்ணிக்கலாம். ஸோ 2 kibble குக்கிங் பாட்லேயும் மிச்சருக்க 8 kibble நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும், குக்கிங் பாட்டில் நீங்கள் கிபிள் மேக் பண்ண போகிறீங்கன்னா உள்ள சார்கோல் இருந்தால் எடுத்துருங்க. எண்ணெய் உள்ள சார்கோல் இருந்து நீங்கள் எல்லா ரெசிபியும் கரெக்டாக உள்ளே போட்டிருந்தாலும் குக்கிங் ஸ்டார்ட் ஆக மாட்டோம். ஸோ அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்கள் தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ் வேணாம்னு நினைக்கிறவங்க, உள்ள சார்கோல் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் கிபிள் மேக் பண்ண போகிறீங்கன்னா சார்கோல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா ரெசிபியும் கரெக்டாக உள்ளே போட்டாச்சு, வாட்டர் ஸ்கின்னும் போட்டாச்சு அண்ட் குக்கிங்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு கரெக்டாக 30 seconds இருக்குது ஸோ ஒரு கிபிள் மேக் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஒரு கிபிள், இந்த 2 kibble வந்து இந்த குக்கிங் பாட்டில் வந்து கிராஃப்ட் ஆகி முடிக்கட்டும். நம்ம மிச்சம் இருக்கிற 8 kibble நம்ம இண்டஸ்ட்ரியல் குக்கரில் போட்டு கிராஃப்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கேசலைன் தேவைப்படும். ஸோ நம்ம குக்கிங் பாட்டில் உட்டு தேய்ச்சி அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிலர் ஜெல்லு அதை வச்சு கூட நம்ம ஃபயர் பண்ணிக்க முடியும் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்பார்க் பவுடர் வச்சு கூட ஃபயர் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபியூலாக உட்டு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு எரியறதுக்கு பயன்படுதோ அங்கெல்லாம் நான் சொன்ன பொருள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை உட்டு இருந்தாலும் பரவாயில்ல, உட்டு போட்டும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் குக்கரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கேசலைன் தான் அவனுக்கு ஃபியூவலு. ஸோ அவனுக்கு கேசலைன் போட்டு தான் நம்ம பண்ணோம். ஃபைனலி நம்மளுக்கான கிபிள் ரெண்டுமே மேக் ஆக போகுது கைஸ். ஒன்று ஏற்கனவே கிராஃப்ட் ஆகி வந்துருச்சு, இன்னும் ஒன்று கிராஃப்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு செகண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ ஃபைனலி நம்மளுக்கான இன்னொரு கிபிளும் மேக் ஆகிடட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக இண்டஸ்ட்ரியல் குக்கருக்கு போயிடலாம். ஸோ ஃபைனலி நம்மளுக்கான குக்கிங் பாட்டில் 2 kibble மேக் ஆகிருச்சு. ஸோ இந்த 2 புல்மோனோஸ்கார்பியஸோட கிபிளை வச்சு நம்ம யாரை டேம் பண்ணணும் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெக்ஸையும் ஃப்ராகையும் டேம் பண்ண முடியும். ஃப்ராக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாம் சைடில் தான் இருப்பான் அண்ட் ரெக்ஸ் உங்களுக்கே தெரியும், ஸ்னோலையும் அண்ட் ரெட்வுட்ஸ்லையும் சுற்றிக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேர் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சரான இடம் தான். ஸோ இங்கே போய் நீங்கள் டேம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வைல்டில் அதிக நேரம் இருக்காமல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக இந்த கிபிளை வச்சு நீங்கள் டேம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக எஃபெக்டிவ்னஸோடு, அதாவது 100% டேமிங் எஃபெக்டிவ்னஸோடு நீங்கள் அவனை டேம் பண்ணிட்டு வந்துட முடியும். உங்களுக்கே தெரியும், ஃப்ராகை வச்சு, ஃப்ராகை நம்ம எதுக்காக டேம் பண்ணணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ராக் எப்படி டேம் பண்ணும், அவனோட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அண்ட் ரெக்ஸையும் நம்ம எப்படி டேம் பண்ணும் அண்ட் அவனோட யூசஸ் அண்ட் எபிலிட்டிஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் எனக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் கைஸ். ஸோ இவனுக்கு ரெண்டு பேருமே நல்ல யூஸ்ஃபுல்லான டைம்ஸ் தான். ரெக்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும், வெரி பவர்ஃபுல் டைனோ. ஸோ
இவனுங்களை டேம் பண்ணும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டேஞ்சர் கம்மியாகவும் அண்ட் வைல்டில் அதிக நேரம் இருக்க தேவையில்லாமல் இருக்கிறதுக்கு இந்த கிபிள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அண்ட் இந்த கிபிள் வேறு எங்கே யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீடிங் எடுக்கும் போது வரப்போகிற குத்தியோட ஸ்டாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த கிபிள் ப்ரீடிங்க்கும் டேமிங்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த கிபிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து செஃப் ஸ்டேஷனில் தான் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். பட் இப்போ வாங்க போகிறதுல ஏற்கனவே நம்மள்ட்ட ஒரு 5 கிபிள், இப்போ ஒரு 10 கிபிள் மேக் பண்ணிவிட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஃப் ஸ்டேஷன் வாங்கி வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாங்கும் போது 25 ஆம்பர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த மிக்ஸ் காலியானதுக்கப்புறம் 20 ஆம்பர் கொடுத்து நீங்கள் 200 மிக்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அது மூலயமா ஒரு 50 மிக்ஸுக்கு 3 கிபிள் கொடுப்பாங்க. ஸோ ஆல்ஃபா பெட்டர்லேயே வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களால் ஃபைன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் டெக் கிபிள் ப்ரொசஸரில் கூட இந்த கிபிள் மேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லலாம் நம்மளால் இந்த கிபிளை மேக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிபிள் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான டேமிங்க்கும் அண்ட் இம்ப்ரிண்டிங்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் புல்மோனோஸ்கார்பியஸோட கிபிள் எப்படி மேக் பண்ணோம் அண்ட் அந்த கிபிள் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெசிபி அண்ட் அந்த கிபிளை வச்சு யாரை டேர்ம் பண்ண முடியும்னு எல்லாத்தையும் நான் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்பரை, நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே நல்லா போட்டுங்க. அப்போ தான் அடுத்த தார்க் ப்ரேஸ் போடும்போது நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் அது குற்றம் குறை இருந்தாலோ இல்லை நான் ஏதாவது விட்டுருந்தாலோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து படித்து திருத்திக்க ட்ரை பண்ணுறேன், திருத்திக்கவும் செய்வேன். அண்ட் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேப்டன் ராப் கேமிங். தேங்க்யூ கைஸ்.